ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராமாயணம் பார்த்திங்கன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ராமாயணம் மோதோட பார்க்குறது தான் இதுக்கு மட்டும் கூட பார்த்துலாமே பார்த்துருவாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் புதுசாகிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரி, வாங்க இந்த ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டி இருக்காங்க. கஞ்ச பிஸ்னாரி, ஒரு டிக்கெட் கூட கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கும் போது நம்மளோட டாக்டர் வராங்க. என்னாச்சுன்னு போது அவன் டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன்றான், அவங்ககிட்ட போய் கேள்வி நினைப்பாரு என்ன ஓவரா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு போது எனக்கு இன்னும் மூணே மூணு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன மூணு ஆப்ஷன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இவங்ககிட்ட டிக்கெட் வாங்க முடியல. எப்படியாவது நம்ம அதிகமான காசு கொடுத்து அவங்ககிட்ட டிக்கெட் வாங்கினா நம்ம இந்த மாசம் ஃபுல்லா கப் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். அதனால அது வேணாம். செகண்ட் ஆப்ஷன், நாளைக்கு காலங்காத்தாலே சீக்கிரமா போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கணும். அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருப்பாங்க. அப்போ மூணாவது ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போறேன், உள்ள ஹீட்டர் வந்து broke ஆயிட்டு இருக்கு, ஃபுல்லா வாட்டரா கீழே தண்ணி ஊத்திட்டு இருக்கு, எனக்கு உடம்புக்கு முடியல, நான் வந்து பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போறேன்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து போயிடுறாங்க. டிக்கெட் கவலைப்படாத நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் முத்தா கொடுக்க பாக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். சோ அப்படியே சீனை கட் பண்ண, அடுத்த நாள் மார்னிங் இருந்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு மாதிரி ஒரு டெலிவரி மேன் வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குன்னா அது ரெண்டு டிக்கெட் இருக்கும். டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க இருந்து வாங்கிப்பாங்க. நம்ம டாக்டர் கால் பண்ணி என்னடி டிக்கெட் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு, யார் ஆர்டர் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா அதை ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாங் தான். அவன் தான் வந்து சரி ஓகே நம்ம போலாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் ஹீரோனி வாங்க வருவான்னு சொல்லிட்டு இனிமேல் வரமாட்டேன் சொல்லிட்டு குப்பை தொட்டிலே போட்டுவாரு. சோ அப்படியே சீன் கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஷோக்குள்ள போயிட்டு நம்மளோட ஜாங்கும் நம்ம ஹீரோனியும் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மேல ஒரு மெயின் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கப்பல் கப்பலா வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து கேமரால காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கேமரால காட்டும் போது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும். அது ஹீரோனி கேப்பாங்க இது என்னதுன்னு போது இதுதான் கிஸ் கேமரா, இதுல இருந்து யாரு காட்டுறாங்களோ அவங்க கிஸ் பண்ணணும் போது அங்க இருக்கிற ஒரு வயசான ஆளுங்க எங்கான ஆளுங்களாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் காட்டிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி பக்கத்துல இருக்கிற சீட்ல வந்து உக்காராரு. திரும்பி பார்த்தா நீங்களா சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோனியோட பேஸ் வந்து காட்டுறாங்க அந்த கிஸ் கேம்ல. எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாங்க. அப்ப நம்மளோட ஜாங் என்ன பண்றானா, சரி ஓகே ஹீரோனி கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி போறான். ஹீரோ வந்து எங்கடா ஹீரோனி கிஸ் பண்ணிட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் புடிச்சு நம்ம ஜாங் ஹீரோ பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோனியா இந்த பக்கம் திரும்புறாங்க, ஹீரோ வந்து இந்த பக்கம் திரும்புறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஷோலாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் பேச முடியல, இந்த பக்கம் நம்மளோட ஜாங்கும் பேச முடியல. ரெண்டு பேரும் வாய வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாத்துக்கிறாங்க. ஹீரோனியா இவனுக்கு என்ன எதுவுமே பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேபுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து அதாவது நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜாங்க நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப பேசிப்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததுன்னா இந்த மாதிரி அந்த ஷோல அதே நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஷோலன் போது இந்த பக்கம் ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு ஏய் இவங்க தாண்டி அது இந்த பசங்க தாண்டி அந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கே நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா லவர்ஸ் நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. சோ இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா போயிட்டு வீட்டுல உட்காந்து என்னது என்ன என் மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு, இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து குடிக்கவும் இல்ல சுயநிலை தான் இருந்தாங்க, ஏன் இவனுக்கு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஹீரோக்கு எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு வேலை கேவா கூட இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி ஓகே கேக் என்னென்ன பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வேற ஒரு ஜென்டராவே மாத்தி அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேவா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கிளீனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கோம். அதை நம்ம ஹீரோனி யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா குப்பை தட்டி கொட்டலான்ற போது ஹீரோனி வந்து ஒழுங்காவே அதை கொட்ட மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒழுங்கா கொட்டுவாரு. ஆமா இந்த பழக்கமும் அவங்க கிட்ட இருக்கு. ரெண்டாவது பழக்கம் என்ன அப்படின்னு போது அவங்களே கண்ணாடி அவங்க அழகா பார்த்து ரசிப்பாங்க. இதுவும் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் பாத்துருப்பாங்க. ஆமா இதுவும் அவங்க கிட்ட இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு போது மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க நெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போட்டிருக்கோம். ஹீரோனி வந்து இவன் சரியான ஆளாதான் இருப்பான், இவன் அவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ரூம் குள்ள வந்தா வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சம தண்ணியா இருக்கு, என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோனியோட ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஹீரோனி வந்து என்னது இது நம்மள யாரும் கத்துற மாதிரி சத்தம் கேட்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோட கதவு வட்டுறாரு. அடி சிரிக்கே மாவுல கால கதவை தர்றி கதவை தர்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து என்ன இவ்வளவு ஷாக்கா தர்றான் போது என்ன வேணும் போது ஒரு நிமிஷம் உள்ள விடு அப்படின்னு நான் உள்ள விட மாட்டேன் வெளியே போ அப்படின்னு போது மேல பைப் உடஞ்சிருக்கு பாரு கீழே வேற தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து பார்த்தா நேத்து நைட்டு நம்மளோட டாக்டர் சொன்னாங்க பாத்தீங்களா அது இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோனி. அது தை பைப்ல தண்ணி வந்து வந்து கீழே ஃபுல்லா நம்ம ஹீரோட ரூம் ஃபுல்லா இருக்கும். உன்னால என்னோட வீடு மொத்தம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. பாத்தியா நான் கப்பல்ல தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரி 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 இப்ப என்ன பண்ண சொல்றேன் போது இது பாரு என்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ காசு தரணும் அப்படின்னு போது எவ்வளவு வேணும் உன் பிளாங்கெட் நான் தோச்சு கொடுக்கணும் தோச்சு கொடுக்குறியா அது ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் போது சரி நான் ரெடி பண்றேன் நீ போ அப்படின்னு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அங்க இருக்கிற பெட்ரூம்ல இருக்கிற தண்ணி
எல்லாம் இது பண்ணிருவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சோபால இருந்து தூங்கி இப்படி எழுவாரு. ஏந்து பார்த்தா நம்ம ஹீரோ தூங்காமலே இருந்திருப்பாங்க. எம்மா பேய் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ தூங்கவே இல்லையா, நம்ம தூங்கவே இல்லையா, உன் ரூம் ஃபுல்லா நேற்று நைட் நான் கிளீன் பண்ணா தூங்குறது கொஞ்சமா இடம் ஓட்டியாரா சோஃபால நீ பாட்டு நல்லா சோக்கா பார்த்து தூங்கி நிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இது பாரு என்னோட வீடு எல்லாம் நீ தான் பிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லனா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் என்னோட டிரஸ் மொத்தம் வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவனோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு கிளைண்ட் மாதிரி மீட் பண்றதுக்கு போறாங்க. பாஸ் இவங்க வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வரன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போது இவ்வளா இவங்க எதுக்கடா போது அவங்க வரன்னு சொன்னாங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேச வைப்பா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறோம். அவங்களும் வந்ததுன்னா அவனா நீ அப்படின்ற மாதிரி ஆளு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பாஸ் என்ன ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தா நம்ம ஹீரோனி வந்து நீ எங்க இங்க அப்படின்னு போது நானும் என் பாசம் வந்தோம் அவங்க ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க உன் பாசா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனி வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுல வந்து அவர் வந்து இவங்க கூட பேசுறத பாத்துட்டு அவங்க கையை தொடும் போதுல நம்ம ஹீரோனி பாத்துட்டு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஹீரோ கண்டிப்பா அவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இது மாதிரி பண்றதுனால குடு குடுன்னு வெளியே ஓடியாந்துருவாரு. நம்ம ஹீரோனி இந்த பக்கம் ஒளிஞ்சுப்பாங்க. ஆஹா இவ்வளவு நாளா இவங்கிட்ட தான் பழகிந்தமா, இவங்கிட்ட இனிமேல் தைரியமா பழகலாம், இவன் அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஷாக்ல இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோட வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கும் இல்லையா, சோ அதனால வந்து கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட சொல்லிருப்பாரு. அவர் வந்து சார் இது பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு வீக் மேல ஆகும் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் ஹீரோனியோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டு மொத்த பேக் எடுத்துன்னு வராது. பாரு எனக்கு இருக்கிற மூணே மூணு ஆப்ஷன், ஒன்னு என்னோட வீடு வந்து கிளீன் ஆகுறதுக்கு ஒரு வாரம் ஆகும், அதனால ரெண்டாவது ஆப்ஷன் நீ எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கி கொடுங்க, அதுவும் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோனு அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அப்பனா உனக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் தெரியுது, கடைசி ஆப்ஷன் என்ன சொல்றதுன்னு தெரியுது, என் வீட்லயே நான் உன தங்க வச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா தோல் மலை வந்து அழகா கை போட்டு இனிமேல் நம்ம குட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சிஸ்டர்ஸா மரியாதை கையேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோனிக்கு வந்து ஹீரோ மலை இப்ப வந்து பயம் போயிட்டு இருக்கும். அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் போறாங்க. அது பாருப்பா சோஃபாலர் எல்லாருக்கும் வந்து உரிமை உண்டு, அதே மாதிரி என் பெர்மிஷன் இல்லாம என் பொருளை நீ தொடக்கூடாது, என் ட்ரெஸ் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும், அதே மாதிரி பத்ரூம் பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்றேன் நீ அதை சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோனி சரி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க உனக்கு நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சொல்லி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல் மலை கை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து முதல்ல கையேடு, இந்த கான்ட்ராக்ட்ல இன்னொரு ஒன்று இருக்கு, நம்ம ரெண்டு பேர் பாடி டச் ஆகக்கூடாது, கையேடு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்ற மாதிரி நம்ம யூனி பண்ணுவாங்க. சோ அப்படியே சீன கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லா பொருள் எடுத்து சூப்பரா சமைப்பாரு. சமைச்சு முடிச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன நம்ம பொருள் எடுத்து சமைக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு நாளில இருந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பல்லு வளர்க்கலான்னு போனா அங்க வந்து அந்த பல்லு வளர்க்கிற பிரஷுக்கு ஸ்கேனர் இருக்கும், அதே மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க போனா அதுக்கும் வந்து ஸ்கேனர் இருக்கும், என்ன எல்லாத்துக்கு ஸ்கேனர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனி நேரம் வந்து ஹீரோ கோசம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட போவார். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இதையும் ஸ்கேன் பண்ணுவாங்க, என்ன நீ எல்லாத்துக்கு ஸ்கேனர் வச்சிருக்கா, ஆமா இதுவே நீ ஹோட்டல்ல தங்கியிருந்தா ஒவ்வொரு பொருளுக்கும் காசு கொடுத்துருப்பில்ல அந்த மாதிரி இதுக்கும் குடுறா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப போங்குடின் போது போங்கா இதுதான் உண்மை என்பது எம்ஆர்பியில 23 ரூபாய் தான் இருக்கும், ஹீரோ 25 ரூபாய் போட்டிருப்பாங்க. என்னடி இது இதுல 23 தான் இருக்கு இல்ல 25 ரூபானா, நான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தால லேபர் சார்ஜ் வேணும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ என்ன கிட்ட இருந்து ஓவரா பண்றல உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். சோ அப்படியே சீனா கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு டிவி பாத்துட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைட் தூங்க போறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கும், அதாவது அவங்க வந்து ஜாங் கூட சேரும் போதுலாம் இவங்களுக்கு வந்து பொசிசிவ்னஸ்ல இருந்திருப்பாரு, ஏன் நமக்கு இது மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. நைட் தண்ணி குடிக்கலாம்னு வரும்போது ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்ப அவளுக்கு வந்து பெட்ஷீட்ல ஒழுங்கா போத்தி விட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. சோ அப்படியே சீனா கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோனியோட வீட்டு கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி அப்படின்போது ஹீரோனிக்கு வந்து ஐயோ ஹீரோ வர ரூம்ல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டே 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 ஏந்திரா ஏந்திரா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சுக்கிட அப்படின்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெட்டு கீழே வந்து இந்த சைட்ல ஒழிஞ்சுப்பாங்க. இந்த பக்கம் ஜாங் கரெக்டா உள்ள வரும்போது ஹீரோ இந்த பக்கம் அப்படி மறைஞ்சு பாருயே நீ வந்துட்டியா வந்துட்டியா உன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் இப்பதான் தூங்கி என்ன கொஞ்ச நேரம் இருக்கும் போது சரி ஓகே நான் மேல போறேன் அப்படின்னு மேலாம் போவாது மேலாம் போவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோட எல்லா டிரஸ் ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. என்னடி இது எல்லாத்துலயும் ஸ்கேனர் கோடு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜ் எல்லாம் பார்த்து நம்ம டாக்டர் வந்து கேட்டு இருப்பாங்க. அதுவா அது நான் சும்மா தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஹீரோ நான் மேல போய் பாக்குறேன், ஹீரோனி ஒரு நிமிஷம் மேல போவாது மேல போவாதுன்னு எதுக்கு மேல போவாதுன்னு போது நான் டிரஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா மேல வந்துருவாங்க. மேல வந்துட்டு அமைதியா இருப்பாங்க. அப்ப நம்மளோட டாக்டர் வந்து என்ன டிரஸ் மாத்தணும் தான் சொன்ன டிரஸ் மாத்தும் போது அது வந்து நான் ரொம்ப வெயிட் போட்டதுனால கொஞ்சம் நிதானமா தான் மாத்தும் போது மாத்திரியா இல்லையா போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிரஸ் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கீழ இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியா பாத்துருப்பாரு, டேய் கண்ணமுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சைக்க பண்ணுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்துருப்பாரு, இப்ப மாத்திரியா இல்லையா மேல வரட்டா அப்படின்னு இல்ல இல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு போது நான் ஒன்னு மறந்தே மறந்துட்டு அப்படின்னு என்ன போது நான் இன்னைக்கு ஜட்டி கூட போடல அதனால பாத்ரூம்ல தான் என்னோட அண்டர்வேர் இருக்கு, சோ அங்க போய் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் எடுத்து பாத்ரூம்ல போயிடுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சுப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு பிறகு ஹீரோ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கி வச்ச எல்லா பொருளுக்கும் ஸ்கேனர் எல்லாம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருவாரு. சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா டாக்டர் கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்ப ஹீரோனி யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அவங்களும் யாரோ வந்து பாக்குற மாதிரி பாக்குறாங்க. பாத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டு ரூம் எல்லாம் வந்து குள்ள போறாங்க. போயிட்டு வந்து பாஸ்வேர்டு அவங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க, யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி. உள்ள வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ வந்து கதவு அன்லாக் பண்ற சவுண்ட் கேட்கும். அந்த டைம்ல நியூஸ்ல வந்து என்ன போட்டுருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பொண்ணுங்க பின்னாடியே ஒருத்தன் போயிட்டு அவங்கள வந்து ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து அவங்களை கொலை பண்றான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஹீரோனி பாத்துட்டு யாரோ நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு மார்னிங்
சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல யாரோ கதவு ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீயோ வந்து ஐயோ எவனோ வந்து நம்ம உங்களுக்கு திருடமா திருடமா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பெரிய பேனை வச்சுட்டு அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா உள்ள வரும்போது சாவிடாம அவனே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் ஏ நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகி பாரு. சோ அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த இது மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ இனி நம்ம ஹீரோட காமெடிக்கு பஞ்சமே இருக்கா. சோ மறக்காம போய் பாருங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.